சோ ஒரு சில நொடிகளே நம்ம கிட்ட இருக்கு, அங்க பாக்கலாம். எல்லார் முகத்திலயும் ஒரு எதிர்பார்ப்பு, கவலை. இது சைட்லயும் போகுது, வெற்றிகரமா இறங்கிடுது, வெற்றிகரமா இறங்கிவிட்டது. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை நடந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்க முடியும். நிச்சயமாக எவரிபடி கிளப், எவரிபடி கிளப். மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் ஆய்ந்த நிகழ்வு நம்ம விஞ்ஞானிகளையும் பார்க்கிறோம் அரங்கத்தில். இந்திய விண்வெளித்துறை சார்ந்த அத்தனை விஞ்ஞானிகளும் இந்த நேரத்தில் போற்றுதலுக்கு உள்ளானவர்கள். இங்கே பதினைந்து ஆண்டுகளாக 2008 தொடங்கிய சந்திராயன் ஒன்றினுடைய அந்த பயணத்தினுடைய ஒரு முக்கியமான கட்டத்தை இந்தியா அடைந்திருக்கிறது, இந்திய விண்வெளித்துறை அடைந்திருக்கிறது. வெல்கம். இது முடிவில்லை, ஆரம்பம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில். இனியொரு விதி செய்வோம், விதியினை மாற்றும் விதி செய்வோம். மிஸ்டர் கலை அப்படின்னா யாருக்குமே தெரியாதுங்க. அவர் வந்து காத்து கருப்பு கலைனா தான் எல்லாருக்குமே தெரியும். அது என்னங்க காத்து கருப்பு கலை? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. காத்து கருப்பு கலைனா வந்து ஒரு பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நான். வெங்காயம் பேய்க்கு பயப்படாத எல்லாத்துக்கும் துணிச்சலா போவேன், அதனால வந்து காத்து கருப்பு கலைன்னு வச்சு. பேய் பிசாசு கலைன்னு வச்சிருக்கலாம்ல. அதுக்கு நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள்ள, நக்கல். இது ரைமிங்கா இருந்துச்சு. ரைம் அதுல கூட ரைமிங். ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஓ என்ன திறந்து மூடுற. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்க அப்பா வந்து செத்துட்டாரு மேடம். இறந்துட்டாரா? இறந்துட்டாரு. நிஜமாதான் மேடம், நானும் போன் அடிச்சு என்ன தரேன். முடியல முடியல. சரி ஒரு நிமிஷம் இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குழுகுழுன்னு இருக்கா. நமஸ்தே ஜி, மேரா நாம் டெல்லி, மேரா துகான் இதர் பகுத்தீன் சே ஹே. தெரியும், நீ இங்க 5 வருஷமா பானிபூரி விக்கிற, ஆனா நாங்க பரம்பரை பரம்பரையா பானிபூரி விக்கிறோம். சஞ்சா 9 நாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால 9 நாள் நின்னுவேன். நானே பாத்ரூம் போவேன், நானே உக்காருவேன், நானே படுப்பேன். போதும்டா. என்ன ட்ரெஸ் கலட்டுறா? ஐயாட்ட குடுத்து சொல்ல வேலை விட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. அம்மைய கை கோத்து ஜெபிக்கிறாங்க, இம்மான் வேலை ஒரு பிள்ளையை தருவேன்னு சொன்னீங்களே. அதே போல ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாக்குறாங்க, ஒரு ஆண் குழந்தை இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனா அத பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஒன்னு குழந்தை பிறந்தா எங்க மம்மிக்கு இருக்கிற ப்ராப்ளத்தால மம்மி இறந்துடுவாங்க. பாவம், யார் பத்தலையோ. ஒண்ணு என்ன அபாஷணம் பண்ணணும்? எங்க அண்ணன் உன்ன புள்ளி அப்பத்துக்கு காக்கல அரிசியை பண்ணுவோம், கொஞ்சாச்சும் சாப்பிட்டுருப்பேன். அபாஷணம் பண்ணதா மம்மி உயிர் வாழ முடியும். நீங்க தந்தா உங்களுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறான், ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க.
தேவன் தந்தான். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்க எல்லாம் வழியக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. காலையில போறாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு, போன உடனே நீங்க குழந்தை பெற்றுக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லன்னு சொன்னாங்க. ஏன் தீமங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. எத்தனை பேர் நம்புறீங்க? மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்த அது பின்னி போடுற பிள்ளை பாக்காதா பாக்காதா. இந்த நான் பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தேன்னு தெரியல, மம்மி சொன்னாங்க 5 கிலோல பிறந்தனா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நான் பிறக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நடப்பேன். நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு இடத்துல மெசேஜ் போயிருந்தேன். அந்த இடத்துல என்னுடைய மெசேஜ் நான் கொடுக்கப்படும் போது என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த நேரத்தில் வந்து நான் 9 நடந்தேன் என்று தவறாக கூறிவிட்டேன். 9 என்பதற்காக 9 என்று கூறிவிட்டேன். அதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் போடுறாங்க. ஆமா, இந்த செட்டப்புக்கு உனக்கு எவ்வளவு செலவாச்சு? உனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன நிறைவு இருக்குது, ஒரு ஆன்ம நிம்மதினு ஒண்ணு இருக்குல்ல, அது அதுல அப்ப இருந்தே ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பயணம் போவது, வழிபாடுகள்ல ஈடுபாடு, மெடிடேஷன், தியானம் பண்ணுவது, இருக்கு அவருக்கு அதுல ஒரு மன நிறைவு இருக்குது. அந்த மாதிரி பயணம் போன இடத்துல ஒரு சில நண்பர்கள் அவருடைய அரசியல் நிலைப்பாடு கருத்து வேறு, என்னுடைய அரசியல் நிலைப்பாடு கருத்து வேறு, மானுட உறவு வேறு, இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. அந்த அடிப்படையில ஆதித்யநாத் யோகியெல்லாம் அவங்களுக்கு நண்பரா இருக்கலாம், சந்திக்கலாம். இன்னைக்கு வந்து ஐயா ரஜினிகாந்த் படத்தை எல்லாருமே ஒரு முறை பாக்கணும்னு தோணும். அதுல வந்து நேத்து ஐயா பினராயி விஜயன் குடும்பத்தோட போய் கேரளால போய் இந்த படத்தை பாத்துருக்காங்க. அது மாதிரி ஆதித்யநாத் யோகி அந்த ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமாவது நீங்க என்ன இருக்கு? விமர்சனத்துக்குரிய என்ன இருந்துச்சு? அரசியல் நிலைப்பாடுகளை தாண்டி நட்பு உறவு எல்லாருக்கும் அது வேற. நீங்க அதை இதையும் போட்டு குழப்பிக்கிறாங்க, இவங்க ரொம்ப குழப்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனித மாண்பு, மண்டல சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.